முதலமைச்சருடைய மச்சனன் வெங்கடேசனுடைய மேற்பார்வையில் நடக்குது. ஏன்னா அவங்க சொல்றாங்க இல்ல இவ்வளவு அக்கிரமம் நடக்குதுன்னா அப்புறம் எப்படி நாங்களும் வி ஹேவ் டு பிலீவ் இட். இவ்வளவு 200 போலீஸை வச்சு இந்த ஜனங்களை கொண்டு போய் உள்ள அடைச்சு வச்சுட்டு இந்த பைப் லைனை 7 பேத்துக்காக போடுறீங்களா? அதை நியாயப்படுத்துறீங்க பாருங்க. தேர் இஸ் நோ ரூல் ஆஃப் லா இன் திஸ் கண்ட்ரி. இன்னைக்கு பாருங்க ஒரு பொண்ணு காதோட தோடோட அடிச்சு போலீஸ் உங்க அதிகாரிகள் இதுக்கு துணையா இருந்து நீங்களும் இதுக்கு துணையா இருந்து பண்றீங்கன்னா ஐ அம் வெரி சாரிங்க. நாமளும் குழந்த குட்டியோட இருக்கிறோங்க. இன்னைக்கு பாருங்க ஒரு பொண்ணு காதோட தோடோட அடிச்சு போலீஸ் போலீஸ் கிவிங் எ ஸ்டேட்மெண்ட். நான் ரெக்கார்ட் பண்றேன், நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்களா? நீங்க Unleashed atrocities against the common man by damaging in the pipeline குடிநீர உடைச்சு அராஜகம் பண்ணிருக்கீங்க. That is my charge. அத நான் வன்மையா கண்டிக்கிறங்க. As a public person I have the duty to the public. நீங்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு இந்த ஸ்ரீரங்க கவுண்டம் பாளையத்தில் கிட்டத்தட்ட 200 குடும்பங்களுக்கு எதிராக நடந்த அராஜகத்தை பார்த்தீர்கள். 7 குடும்பங்களுக்கு அவர்கள் வாழ்விற்காக, அவர்களுடைய சுகபோகத்திற்காக, அவர்கள் நிலங்கு மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி 7 பைப் லைன் போடுறதுக்காக இந்த ரோடை முழுவதுமா வெட்டி ஒரே நாள்ல அது கோர்ட்ல கேஸ் இருக்கு வேண்டாயான்னு அந்த ஜனங்க சொல்லியும் அவங்கள குண்டு கட்டாக தூக்கி சிலரை அடித்து காயப்படுத்தி சிறையில அடைச்சிட்டு மண்டபத்துல போய் அடைச்சிட்டு இந்த வேலை நடக்குது. நீங்க பாத்தீங்க எத்தனை ஜேசிபி இருக்குன்னு. ஒரு தனியார் 7 பேர் பைப் லைன் போடுறதுக்கு எதுங்க இவ்வளவு போலீஸ்? ஹூ கேவ் தம் தி அத்தாரிட்டி? 200 போலீஸ் வந்து இங்க குமிஞ்சு விஓ தலைமையில் இங்க நிக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட நான் சொன்னது பாத்தீங்க, இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி இல்ல, நீங்களே முன்ன நிறுத்தி நடத்துறீங்கன்னு. நீங்களும் பாத்தீங்க பத்திரிகையாளர், மனசாட்சியோட சொல்லுங்க, அத்தனை பைப் லைன் குடிநீர் இங்க இருந்தா போகுது இந்த கிராமத்துக்கு. 200 குடும்பங்களுக்கு அந்த பைப் முழுவதும் உடைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு பைப் லைன், அந்த பைப்பே நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அப்ப மக்கள் வரிப்பணத்துல போடப்பட்ட ஒரு குடிநீர் குழாய அந்த 200 குடும்பங்களுக்கும் குடிநீரே இல்லாம அதை உடைச்சு போடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அரசாணை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அது இல்லீகல் அரசாணை, சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கு. இதையெல்லாம் மீறி அதிகாரிகள், அதுவும் இன்னைக்கு நான் வரும்போது அங்க இருக்கிற பெண்கள் தெளிவாக சொன்னார்கள், முதலமைச்சருடைய சொந்த மைத்துனர் வெங்கடேசன் மேற்பார்வையில் இது நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. All these have to be taken note. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இன்றைக்கு இரவு 7 மணி இப்ப ஆகி போச்சுங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் போய் அந்த பெண்கள் ஆண்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். குழந்தைகள் இந்த வீட்டில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, வெளியூர்ல இருந்து அவங்க சொந்தக்காரர் பாதுகாப்புக்கு வந்து உட்காந்துருக்காங்க. இத்தனை வண்டிகளை ஒரே நாளில் ஒரே இரவுல உங்களுக்கு காமிச்சேன். எவ்வளோ லென்த் பைப் லைனு, எத்தனை பேருக்காக அங்கே குமிச்சு வச்சிருக்கிறத பார்த்தீங்க. வண்டிகள்லாம் வந்து அந்த ஓடிட்டு இருந்த வண்டி இந்த ரோட்டை வெட்டி கம்ப்ளீட்டா எடுத்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இந்த சாலையை பாய்ச்சிரு. யாருக்காக? 7 குடும்பத்துக்காக. 2 ஆல்டர்னேட் ரூட் இருக்குங்க இந்த பைப் லைன் போடுறதுக்கு. அவங்களும் வாழட்டுங்க, நாங்க வாழக்கூடாதுன்னு சொல்லல.
அந்த ரெண்டு ஆல்டர்னேட் ரூட்ல போடுறதுக்கு என்ன கஷ்டம்? அங்க பொதுமக்கள் கிடையாது, அங்க வந்து சாதாரண சாலை அது. இதுல ஏற்கனவே பைப்லைன் இருக்கு. இவ்வளவு பைப்லைன் போடும்போது நீங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்க கரும்பு காடுகள். நாளைக்கு இந்த கரும்புகளை எல்லாம் வெட்டி ஒவ்வொரு ஆண்டும் 15 டன் 20 டன் ஒரு லோடு ஏத்திட்டு வருவான் ஒவ்வொரு வண்டியும். இதுல இருந்து கிட்டத்தட்ட 500 வண்டி 1000 வண்டி வர வேண்டியது இருக்கு. அப்ப இந்த பைப் உடையும், ரோட் டேமேஜ் ஆகும். ஒவ்வொரு தரையும் இந்த சாலை பாதுகாப்பு பழுது பார்க்கணும். யாரு? 6 குடும்பத்துக்காக. செய்யட்டும், ஆல்டர்னேட் ரூட் இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம்ல. இஸ் இட் நாட் தி ஜஸ்டிஸ்? இஸ் இட் நாட் தி ரைட் வே? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆல் தீஸ் பீப்புள் அண்டர் தயர் புரொடெக்ஷன். இந்த இல்லீகாலிட்டி, இந்த அட்ராசிட்டி, மக்கள் விரோத போக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. நீங்களே பாத்துங்க, நாட்டுக்கு சொல்லுங்க, நாட்டு மக்கள் பாடுங்க. தலைமை இடத்திலே சொல்லி நாங்க நிச்சயமா இதுக்கு நியாயம் கேட்போம். ஐ அம் கோயிங் டு டாக் டு தி கலெக்டர். கலெக்டர் கிட்ட பேசி இதுக்கு நியாயம் கேட்கணும். நாங்க உடனடியா நான் கலெக்டர் கிட்ட பேச போறேன். இந்த அக்கிரமம் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. எங்க குடிநீர் பைப்பை உடைச்சிட்டு எப்படி எடுத்துட்டு போலாம்? ஹூ கேவ் ஹிம் தி அத்தாரிட்டி? குடிநீர் அந்த பைப்பை உடைச்சிட்டு இன்னைக்கு நாளைக்கு இந்த குடும்பங்களுக்கு 200 குடும்பங்களுக்கு எப்படி தண்ணி கொடுப்பாங்க? இதுதான் சட்டமா? இதுக்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? இது யாருடைய தைரியத்தில் இது நடக்குது? இது அக்கிரமங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நாங்கள் வந்து நிச்சயம் இதை கையில் எடுத்து இந்த மக்களை ஒன்று திரட்டி இந்த ஆட்சிக்கு பாடம் கொடுப்போம்.